இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். அமெரிக்காவில் மகாத்மா காந்தியின் சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் மன்ஹாட்டன் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தியின் 8 அடி உயர வெண்கல சிலை சேதமடைந்தது அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக உடனடி விசாரணை மேற்கொள்ள US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டிடம் எடுத்துச் சென்றுள்ள தூதரக அதிகாரிகள் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் நிதி நிலைமையால் தத்தளித்து வரும் சூழலில் அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் சீனாவின் பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் துறையின் தலைவரான லீ கெங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதோடு சீன வணிகத்தை பாகிஸ்தானில் விரிவுபடுத்த உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் பாகிஸ்தானின் பொருளாதார மண்டலங்களுக்கு சீன முதலீடுகளை அதிகம் பெற பல முயற்சிகளை இம்ரான்கான் எடுத்து வருவதாகவும் அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியா நாட்டின் தூதரகத்தில் உள்ள பெண்களின் கழிவறைகளில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விசாரணையின் முடிவில் ஆஸ்திரேலிய தூதரகத்தின் முன்னாள் IT பணியாளரை தாய்லாந்து காவல்துறையினர் கைது செய்தனர். 2018 ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பின் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்தது. ஜோ பைடன் ஆட்சிக்கு பின்னர் இரு நாட்டு விவகாரம் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்கினால் மட்டுமே பிரச்சினை முழுமையாக முடிவுக்கு வரும் என ஈரான் கூறி வந்த நிலையில் தற்போது பொருளாதார தடைகளை நீக்கும் நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. அணு ஆயுத ஆராய்ச்சியில் ஈடுபட ஈரானுக்கு உரிமை இருப்பதாக ஈரான் தேசிய பாதுகாப்பு தலைமை கவுன்சிலின் செயலாளர் அலி ஷங்கனி தெரிவித்தார். ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுத பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறு கூறியுள்ள அவர், எந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமும் அணு ஆயுத உற்பத்தியை நிறுத்த முடியாது என்றும் கூறினார். அல்கொய்தா பயங்கரவாத அமைப்பு முதல் இஸ்லாமிக் மூமெண்ட் ஆஃப் உஸ்பெகிஸ்தான் வரை உள்ள வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகள் கடந்த சில வருடங்களாக ஆப்கானிஸ்தானில் சுதந்திரமாக இருப்பதாகவும் அதோடு தாலிபான்களை ஒசாமா பின் லேடனின் மகன் சந்தித்ததாகவும் ஐநாவின் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வெளிநாட்டு பயங்கரவாதத்தை ஆப்கானிஸ்தானில் கட்டுப்படுத்துவதற்கான எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் விவகாரம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ரஷ்யாவின் நட்பு நாடும் உக்ரைனின் எல்லை நாடுமான பெலாரஸின் விமானப்படையுடன் அணுசக்தியால் இயங்கும் ரஷ்யாவின் லாங் ரேஞ்ச் பம்பர் விமானங்களான TU-22M3 பயன்படுத்தி தொடர்பை மேற்கொள்ளும் பயிற்சியில் ரஷ்ய விமானப்படை ஈடுபட்டதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் நாட்டை ரஷ்யா படையெடுப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வரும் நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ரஷ்யா ஈடுபடுவது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலை தொடர்பாக சீனாவின் பிரபல சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகையில் கட்டுரை வெளியாகியுள்ளது. மதமாற்றம் தொடர்பான பல்வேறு புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி எழுதப்பட்டுள்ள கட்டுரையில் கேரளாவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிக கிறிஸ்தவர்கள் வாழும் மாநிலம் தமிழகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2011 சென்சஸ் புள்ளி விவரத்தின்படி கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை வேகமாக வளர்ந்து வரும் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது.